ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய சுபகிருது வருடம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகின்றது என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்கும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அன்பான மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சுபகிருது வருடம் மிகவும் நன்மையான வருடமாக அமையப் போகின்றது. கடந்த 2 வருஷத்தோடு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக இந்த சுபகிருது வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக இருக்குது. நான் சொன்னேன், பொதுவாக நன்மை பெறக்கூடிய ராசிகள் என்று இந்த 12 ராசியிலையும் சுபகிருது வருடத்தில் நன்மை பெறக்கூடிய ராசிகள் வரிசையில் மீன ராசியும் உண்டு என்பது சந்தோஷமான செய்தி. மீன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஆண்டாக, தொட்டது துளங்கக்கூடிய ஆண்டாக, உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் அமைகின்றது. மீனராசிக்காரர்களுக்கு கடந்த 2 அல்லது 2.5 வருடங்கள் நல்ல வருஷமாக இல்லை. அவர்களுடைய முயற்சிகளில் தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன உறவு பகை ஏற்பட்டிருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டு இருக்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள கருத்து முரண்பாடு தோன்றி இருக்கலாம். மாணவர்கள் ஆர்வத்தோடு கல்வி கற்காமல் இருக்கலாம். வெளிநாட்டு பிரயாணத்தில் சில தடைகள் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த சுபகிருது வருடம். 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் இந்த மாதிரி நிலைமையை மீனராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். 12 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் மீனத்துக்கு குரு பகவான் வரார். அதனால் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். மீனராசி என்பது குரு பகவானுக்கு சொந்த வீடு. அங்கே ஆட்சியாக அதிகாரத்தோடு மீனராசியில் குரு இருக்க, அங்கேருந்து 5வது வீடை பார்க்குற, அங்கேருந்து 7வது வீடை பார்க்குற, அங்கேருந்து 9வது வீடை பார்க்குற, குருவினுடைய இருப்பிடமும் சிறப்பு, குருவினுடைய பார்வையும் சிறப்பு பெற்றவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். சரி, குருவை பற்றி மட்டும் சொல்லிட்டீங்களே ஐயா, சனீஸ்வரன் என்ன செய்கிறாருன்னா, சனீஸ்வரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். மீனராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை. 2 பெரிய கிரகங்கள், அதாவது குரு சனி போன்ற 2 பெரிய கோச்சாரப்பலன். எப்போ நாங்கள் குரு பேச்சியை பார்ப்போம், சனி பேச்சியை பார்ப்போம், ராகு கேது பேச்சியை பார்ப்போம், இந்த 3 தான் இருக்குது. இந்த 3ல 2 பிரதான கிரகங்கள், குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற, சனீஸ்வரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற, அதே நேரத்தில் சனீஸ்வரவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீடு. 11ல் சனி இருந்தால் புதையல் யோகம்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ல் சனி இருந்தால் புதையல் யோகம். அந்த மாதிரி கோச்சாரப்படி மீனராசிக்கு 11வது வீட்டில் சனியும் மீனராசியும் குரு பகவான், மீனராசியில் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மீனராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கு. இதை என்ன செய்யும், கடந்த 2 வருஷங்களாக சரி வராது, முடிஞ்சு போச்சு, இது எனக்கு இல்லை, இது என்னால் முடியாது என்று விடுபட்ட ஒரு விஷயம் இந்த வருஷம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அதாவது கடந்த வருஷமோ அல்லது அதற்கு முதல் வருஷமோ நீங்கள் முயற்சி எடுத்து இது சரி வராதப்பா, நமக்கு இது இல்லை, நமக்கு இது ஒத்து வராது, நம்ம விட்டு போயிட்டுது, இது முடிஞ்சு போச்சு கதை என்று நினைத்த ஒரு விடயம் திரும்பி உங்களுக்கு சரி வரக்கூடிய வாய்ப்பு நிறைந்த காலமாக மீனராசிக்காரருக்கு அமையுது. 1. 2வது, போன முறை திட்டமிட்டம், முயற்சி எடுத்தம், ஆசைப்பட்டம், ஆனாலும் முடியலை. ஒரு வேலையை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தம், ஆசைப்பட்டம், இது நடக்கணும்னு நிறைய திட்டங்கள் திட்டினோம், ஆனால் நடக்கலை. அது இந்த வருஷம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பதவி உயர்வும், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு போன காலத்தை, போன முறை 12ல் குரு இருந்தார், விரய குரு, அது அலைச்சல், பிரயாணம், செலவு, நஷ்டத்தை தந்து கொண்டு இருந்தார், செல்வாக்கில் சரிவை ஏற்படுத்தினார்,
தேவையற்ற விமர்சனத்துக்கு எங்களை உட்படுத்தினார். மேஜிக் ஓலோ கிஸ்ட் இடமிருந்து மட்டுமே. இந்த கதையெல்லாம் மாறிட்டுது. இப்போ குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துட்டார். அதனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான உங்களுடைய திறமை மதிக்கப்பட்டு, உங்களுடைய வேலை கவனிக்கப்பட்டு, உங்களுக்கு சரியான பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் மீனராசிக்காரருக்கு இருக்குது. திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குரு பலன் பூரணமாக இருக்குது. குரு லக்னத்திலிருந்து ஒன்றிலிருந்து ஏழாவது வீடு திருமணத்தை பார்க்கணும்னா கலத்திர ஸ்தானத்தை பார்க்கணும். அந்த கலத்திர ஸ்தானத்துக்கு குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை இருப்பதனால் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், திருமணம் நடக்கலையேன்னு கவலைப்பட்டவர்களுக்கு, போன வருஷம் திருமணம் நடந்திருக்கணும் ஐயா, ஏதோ ஒரு காரணத்தினால குழம்பிட்டு வந்தாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாம் சரி போனாங்க, இன்னும் முடிவு வரலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, சில பேர் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையேன்னு கவலைப்படுவார்கள், சில பேர் எங்களுக்கு 35 வயசு ஆச்சு ஐயா, என் மகளுக்கு 32 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை, நல்ல தொழில் செய்கிறா, நல்ல அழகாக இருக்கா, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, ஆனாலும் வாழ்க்கமையல். இதெல்லாம் நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மிக முக்கியமான இந்த சுபகிருத வருடம் கடினமாக முயற்சி செஞ்சு எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வையுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று பழமொழியோண்டு இருக்குது. காலம் சாதகமாக வரைக்குள்ள நாங்கள் சில விஷயத்தை நடக்கணும். என்னுடைய பிள்ளைக்கு மீன ராசி ஐயா, இப்போ காலம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, குரு பலன் நிறைந்திருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும், உடனே முயற்சி செஞ்சு, இப்போ நீங்கள் வேண்டா வெறுப்பா ஒரு பொருத்தம் பார்க்காம இது என்ன நடக்காமல் போச்சு, 2 வருஷமாக நான் அலைஞ்சிட்டேன், ஒன்றும் இல்லைன்னு கையை விடக்கூடாது. இப்போ கடினமான முயற்சி எடுத்து காலம் சாதகமாக இருக்கக்குள்ள நீங்கள் கடினமாக முயற்சி எடுத்து உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். அதுக்காகத்தான் நாங்கள் உட்கார்ந்து இந்த ராசி பலனே சொல்லிக்கொண்டிருக்கோம். நீங்கள் மீன ராசியாக இருக்குது, கல்யாணம் நடக்கலைன்னா இப்போ காலம் நல்லா இருக்குது, இப்போ அந்த முயற்சியை கடினமான முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் மிக விரைவாக கைகூடி வரும். காலத்தோடு நாங்களும் ஒத்து போகணும். குரு பலனில்லாத காலத்தில் நாங்கள் கடினமான முயற்சி எடுத்து நடக்காது. குரு பலனில்லாத கால பலமான காலத்தில் சின்ன முயற்சி வெற்றியை தரும். இதைத்தான் காலத்தோடு கலந்து வாழ்வது என்று நாங்கள் சொல்கிறது. அதே நேரத்தில் குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தையும் தருவேன். குருவுக்கு இன்னொரு பேர் பொன்னவன் என்றால் தங்கத்துக்கு அதிபதி குரு, தனக்காரகன் காசுக்கு அதிபதி குரு, புத்திரக்காரகன் உங்களுடைய குழந்தை செல்வத்துக்கும் குரு தான் அதிபதியாக இருக்கார். அவர் அங்கே இருந்து கொண்டு புத்திரஸ்தானம்ன்ற 5வது வீட்டை பார்க்குறார். நான் முதல் சொன்னது என்ன, குரு அங்கே லக்னத்தில் மீனத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்தை பார்த்தா திருமணம் நடக்கும், குரு அங்கேருந்து புத்திரஸ்தானத்தை பார்த்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5 வருஷமாக பிள்ளை இல்லையா, உங்களுக்கு இந்த வருஷம் முயற்சி செய்யுங்கள். 10 வருஷமாக பிள்ளை இல்லையா, இந்த வருஷம் முயற்சி செய்யுங்கள். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சையா, எல்லோரும் கேட்குறாங்க என்னோட பிள்ளையை பெற்று கொடுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுங்கள், சந்தோஷமாக இருங்கள். தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை தேவைப்பட்டவர்கள் தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வருஷம் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்கள் குழந்தை பெறக்கூடிய வயசில் இருந்தால் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தையை எதிர்பார்த்தால் ஐயா, மகளுக்கு பிள்ளை இல்லை, மகனுக்கு பிள்ளை இல்லை, மகனும் மருமகனுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கணும். எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கோ, சந்தோஷமாக இருங்கோ, மகிழ்ச்சியாக இருங்கோ, குழந்தை பாக்கியம். நான் எப்பவும் சொல்கிறது, 2 உடம்பு சேர்ந்தால் மட்டும் குழந்தை வராது, 2 மனசும் இணைந்தால்தான் நல்ல குழந்தை பாக்கியம் பிறக்கும். அதில் கவனமாக இருக்கும். கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம், நான் படிக்கிறேன் ஐயா, எனக்கு 4 பாடம் எரியஸாக இருக்குது, இந்த வருஷம் இந்த பாடத்தை நான் எடுத்து கொடுத்து முடிக்கணும், இந்த முறை எனக்கு A-level சோதனை வருது, நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த மாதிரி ஆர்வம் இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் மீனராசிக்காரர்களாக இருந்தால் இந்த சுபகிருது வருடம் உங்களுடைய படிப்பை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு நிறைந்த வருடமாக, இந்த வருஷம் சுபகிருது வருஷத்தில் மீனராசிக்காரர்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதினீங்களா இருந்தால் அதிகமான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்வத்தோட கல்வியில் கற்பீர்கள். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுபகிருத வருஷத்தில் படிக்கணும், நான் ஏதாவது படிக்கணும், ஏதாவது சாதனை செய்யணும், என்னுடைய படிப்பை முடிக்க வேணும், நான் உயர்கல்வி படிக்க வேணும், படிப்பில் ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும் என்றக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும்.
குலதெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்து இருக்கின்றது. அதனால் குலதெய்வத்தை மறந்து போயிடாருங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வத்தை நினைத்தால் மாத்திரமே குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்குது, குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு வாங்க, குறிப்பாக மீனராசிக்காரர்கள். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டு. ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, கோயில் திருப்பணியில் ஈடுபட வேணும்னு ஆசைப்படுவீர்கள். கோயில் எங்கட ஊரில் ஒரு கோயில் கட்டுறாங்களையா, அதுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. கோயிலில் போய் உபயங்கள் திருவிழா நடக்குதையா, நான் ஒரு உபயத்தை எடுத்து செஞ்சேன். இல்லை ஐயா, எங்களை பக்கத்து கோயிலில் நான் பிரதோஷத்துக்கு உபயம் எடுத்தேன், கந்தசஷ்டி உபயம் எடுத்தேன், சஷ்டி உபயம் எடுத்தேன், ஏகாதசி பூஜை பண்ணினேன். இந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும், சாமி கும்பிடணும், தீர்த்தங்களில் போய் குளிக்கணும், ஸ்தல யாத்திரை மேற்கொள்ள வேண்டும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதிகரித்து காணப்படும் மீனராசிக்காரர்களுக்கு. பிள்ளைகளால் எதிர்பார்த்த நன்மை உண்டு. உங்களுடைய பிள்ளை படிக்கலை என்றாலும் சரி, திருமணம் முடிக்கலை என்றாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. அதே நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, நாகதோஷம் கவனமாக இருக்குது, கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருங்கோ. நினைத்ததெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான சுபகிருது வருடம் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.